13 days resonate challenge நம்ம இன்னைக்கு டே 12 ல இருக்கோம் and இன்னைக்கு நம்ம resonateல யூஸ் பண்ற फ्लावर्स எப்படி நம்ம பிரசர்வ் பண்ணனும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் and நீங்க resonate பத்தின டிப்ஸ் and உங்களோட டவுட்ஸ் கிளியரிஃபை பண்றதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க சோ resonateல யூஸ் பண்ற फ्लावर्स பிரசர்வ் பண்றதுக்கு நம்ம மேஜிக் சிலிகா ஜெல் தான் யூஸ் பண்ணோம் and இதுக்கு மேஜிக் சிலிகா ஜெல்லோட கலர் பாத்தீங்கன்னா சோ ப்ளூ கலர்ல இருக்கும் and இது நார்மலா ப்ளூ கலர்ல தான் இருக்கணும் சோ நீங்க இன் கேஸ் அத யூஸ் பண்ணி ஓவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கலர் பிங்கா சேஞ்ச் ஆயிடும் சோ அந்த மாதிரி பிங்கா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத சன்லைட்ல வச்சி ரீசார்ஜ் பண்ணிட்டு அகைன் நீங்க ப்ளூ டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேஜிக் சிலிகா ஜெல்ல ஓபன் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஜஸ்ட் தேவையான அளவுக்கு அத போர் பண்ணிக்கிட்டு தென் நீங்க என்ன फ्लावर्स அதுல ட்ரை பண்ண வைக்க போறீங்களோ அந்த फ्लावर्स போட்டு தென் அகைன் மேல நீங்க சம் ஆஃப் தி மேஜிக் சிலிகா ஜெல்ல வந்து தூவி விட்டுக்கலாம் சோ இத நீங்க 28 ஹார்ஸ் டு 48 ஹார்ஸ் ஜஸ்ட் फ्लावर्स இதல வச்சி அதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட फ्लावर्स பிரசர்வ் ஆயிட்டோம் அண்ட் அத சோ இந்த மாதிரி தான் நம்ம ரெசனட்ல யூஸ் பண்ற फ्लावर्स பிரசர்வ் பண்ணனும் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல எண்டிங்ல கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ற 5 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயா ரெசனட் கிஃப்ட்ஸ் தர போறோம் சோ இன்னைக்கு क्वेश्चन ரெசனட்ல யூஸ் பண்ற फ्लावर्स பிரசர்வ் பண்றதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க